இந்தியாவிலே பிறந்து வளர்ந்து மேலை நாட்டுக்கு சென்று கிறிஸ்தவ ஊழியத்தை உலகம் முழுவதும் செய்து மிக பிரபலமாக இருந்த ரவி சக்கரையாஸ் என்பவரை குறித்து சில தினங்கள் முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். இவர் கடந்த வருடம் மே மாதம் தன்னுடைய 74 வயதிலே மரணமடைந்தார். இவருடைய மரணத்திற்கு பிறகு இவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. அதன் பின்னால் அவருடைய சொந்த நிறுவனமான ஆர்சிஐஎம் ரவி சக்கரையாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் என்கின்ற நிறுவனமே இவர் மேல் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு உண்மையா என்பதை கண்டறிவதற்காக ஒரு சட்ட நிறுவனத்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அந்த சட்ட நிறுவனம் விசாரணையை முடித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்பது தெளிவாகிறது. இவர் பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பல பெண்களை தன்னுடைய இச்சைக்கு உட்படுத்தியிருக்கிறார் என்பது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்ததால் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை இவரிடத்தில் சொல்ல வருகின்ற பெண்களை அவர்களுக்கு உதவி செய்வது போல நடித்து ஏமாற்றியிருக்கிறார். இவரை பற்றி வெளிவந்திருக்கிற இந்த அறிக்கை உலகம் முழுவதும் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இரண்டாவது, இவர் செய்த இந்த குற்றம் இப்பொழுது கிறிஸ்தவத்திற்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்கள் நாத்திகர்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. அவர்கள் இப்பொழுது இவர் செய்த குற்றத்தை எல்லாம் எடுத்து காண்பித்து கிறிஸ்தவ ஊழியத்தை பற்றியே மொத்தமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றனர். இவருடைய கதையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான பாடங்களை குறித்து அந்த செய்தியிலே நான் விளக்கியிருந்தேன். இன்றைக்கு இவருடைய கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேறொரு முக்கியமான பாடம் உண்டு. முக்கியமாக கிறிஸ்தவ பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். தான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ததாக காட்டிக்கொண்டுதான் இவர் பல பெண்களை ஏமாற்றியிருக்கிறார். தங்களுடைய சொந்த பிரச்சனைகள் எல்லாம் இவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆலோசனை கேட்ட பெண்கள் இடத்திலும் இவர் இப்படி தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை இவரோடு பகிர்ந்து கொண்டு ஆலோசனை கேட்ட பொழுது தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு உதவி செய்வதாக காட்டிக்கொண்டு அந்த பெண்ணை தன்னுடைய சரீர இச்சைக்கு சாதகமாக இவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அது சம்பந்தமான இணைப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன், பாருங்கள். இப்படி தன்னிடத்தில் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து அதற்கு ஆலோசனை கேட்ட பெண்களை இவர் தன்னுடைய சரீர இச்சைக்கு இணங்க வைத்திருக்கிறார் அல்லது முயற்சி செய்திருக்கிறார். இவருடைய கதை கிறிஸ்தவ பெண்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கின்றார்கள், ஊழியம் செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையில் பெண்கள் தங்களுக்கு இருக்கின்ற சொந்த பிரச்சனைகளை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஏமாற்றுகின்றனர் சிலர். லூக்கா 20:47 வசனத்திலும் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். அன்றிருந்த வேதபாரகர்கள் விதவைகளுக்கு உதவி செய்வது போல நடித்து அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை குறித்து ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ரோமர் 16:18 வசனத்தில் பவுலும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆகையால் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஊழியர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஒருவேளை அவர்களிடத்தில் நீங்கள் போகலாம். ஆனால் ஊழியக்காரர்கள் என்று நாம் நினைக்கின்ற சிலர் இப்படிப்பட்ட ஓநாய்களாக இருக்கின்றனர். ஜனங்களுடைய பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய சுய திட்டங்களை நிறைவேற்றுகின்றவர்கள் இவர்கள். இன்றைக்கு ஊழியம் செய்வதாக காட்டிக்கொண்டு ஏமாற்றுகின்றவர்களிலே பலர் பணம் மற்றும் பெண் விஷயத்திலே விழுந்து போனவர்கள். இதற்காகவே ஊழியம் செய்கின்றவர்களும் கூட உண்டு, ஊழியம் என்கின்ற பெயரிலே. ஆகையால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை ஊழியர்களிடத்தில் சொல்லி அதற்கு ஒரு தீர்வை பெறலாம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையிலே உங்களுக்கு உதவி செய்வது போல காட்டிக்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணி விடுவார்கள் இந்த ஓநாய்கள். ஆகையால் யாரிடத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை, குடும்ப விஷயங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த ஊழியர் எவ்வளவு நல்லவராக காட்சியளித்தாலும், அவர் எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
வேத சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஊழியர்களிடத்தில் கேட்கலாம், தவறில்லை. ஆனால் அதையும் கூட உங்களுடைய கணவர் அல்லது தகப்பன் இவர்களுக்கு அறியும் விதத்திலே கேளுங்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியாமல் நீங்கள் இந்த ஊழியக்காரர்களை தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு அது சாதகமாக அமைந்துவிடுகிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு ஊழியர்களிடத்தில் பேசும் பொழுது தயவுசெய்து உங்கள் குடும்ப பிரச்சனைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்காது என்பது மட்டுமல்ல, வேறு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லோருமே தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. உங்களை தங்களுடைய சொந்த சகோதரிகளாக பார்க்கின்ற நல்ல ஊழியர்களும் இருப்பார்கள். அதே நேரத்தில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற பலரும் ஊழியக்காரர்கள் போல வேஷம் போட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இவர்களுக்கு எதை குறித்தும் கவலை இருக்காது. முடிந்த அளவு தாங்கள் செய்கின்ற தவறுகளையெல்லாம் மூடி மறைத்து தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கொண்டால் அதை பற்றியும் பெரிதாக இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கூட நீங்கள் தொலைக்க வேண்டிய நிலைமை வரும். ஆகையால் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எந்த ஊழியரிடத்திலும் பகிர்ந்து கொண்டு ஆலோசனை கேட்காதீர்கள். எந்த ஊழியரிடத்திலும் அதற்காக ஜெபிக்கவும் சொல்லாதீர்கள். உங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் வீட்டிலே தனியாக ஜெபம் செய்யுங்கள். அது தவிர குடும்ப வாழ்க்கை குறித்து எபேசியர், கொலோசியர் என்கின்ற நிருபங்களிலே பவுல் எழுதியிருக்கின்ற வார்த்தைகளை வாசித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்களே தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். உங்கள் மேல் உண்மையான அக்கறையோடு இருக்கின்ற உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் இவர்களோடு உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் வேதத்தை கையில் வைத்து கொண்டு போதிக்கின்றார் என்பதற்காக ஒருவர் உண்மையிலேயே தேவனுக்கு ஊழியம் செய்கின்றார் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை யாரிடமும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேதத்தை வாசியுங்கள், ஜபம் செய்யுங்கள். தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.